சென்னையில் செயல்பட்டு வந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்றுடன் தனது உற்பத்தியை நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கு தொழிலாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தைவான் நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹான் ஹாய் பிரிசிஷன் இண்டஸ்ட்ரியின் துணை நிறுவனமே ஃபாக்ஸ்கான் ஆகும். 850 கோடி ரூபாய் முதலீட்டில் 2006 ஆண்டில் சென்னை அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் இரண்டு ஆலைகளை துவக்கியது ஃபாக்ஸ்கான். மொபைல் போன், ஐபேட் மற்றும் ஐபோன் நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை தயாரித்துக் கொடுத்து வந்த இந்த நிறுவனத்தில் 1500 பேர் நேரடியாக வேலைவாய்ப்பை பெற்றனர். இந்த நிலையில் நோக்கியா நிறுவனத்திற்கு அதிக அளவில் உதிரி பாகங்களை செய்து கொடுத்து வந்ததாகவும், நோக்கியா ஆலை மூடப்பட்டதைத் தொடர்ந்து புதிய ஆர்டர்கள் வெகுவாக குறைந்துவிட்டதாக ஃபாக்ஸ்கான் கடந்த மாதம் தெரிவித்திருந்தது. மேலும் இதன் எதிரொலியாக உற்பத்தியை நிறுத்தப்போவதாக ஃபாக்ஸ்கான் அறிவித்துள்ளது. சாம்சங், ஆப்பிள், சோனி நிறுவனங்களுக்கும் உதிரி பாகங்களை செய்து கொடுத்து வருவதாகவும், நோக்கியா நிறுவனம் மூடப்பட்டதால் பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் தேவையற்ற காரணங்களை கூறி நிர்வாகம் ஆலையை மூட முயற்சிப்பதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில், மத்திய மாநில அரசுகள் தொழிற்சாலை மூடப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.